கேள்வி எண் 219. பொய் பேசுபவரை கண்டுபிடிப்பது எப்படி? பதில்: நம் கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, கண்ணு கண் நேராக பார்த்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசும்போது மட்டும் வலது பக்கமாக திரும்பி கண்ணை திருப்பி பேசினார்னா அது அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இடது பக்கமாக கண்ணை திருப்பி பேசுகிறாருனா, இடது பக்கம் பார்த்து பேசுகிறாருனா உண்மை பேசுகிறாருன்னு அர்த்தம். கண் விழிகளை மேல் நோக்கி பார்த்து பேசுகிறாருனா அடுத்தவரை ஆளுமை செய்கிறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு அர்த்தம். கண் விழிகளை கீழ் நோக்கி பார்த்து பேசுகிறாருனா நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு, அடி பண்ணிடுறாருன்னு அர்த்தம். கண் விழிகளை விரித்து பார்த்தாருனா ஆச்சரியப்படுகிறாரு, இல்லைன்னா ஆசைப்படுறாருன்னு அர்த்தம். கண் விழிகளை சுருக்கி பார்த்தா சந்தேகப்படுறாருன்னு அர்த்தம். கண்களை கூர்ந்து பார்த்தா விரும்புகிறாருன்னு அர்த்தம். கண்களை வேற எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிறாருன்னா நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு, தவிர்க்கிறாருன்னு அர்த்தம். கண்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி ஆடிக்கிட்டே மாறி மாறி ஓடிட்டே இருந்து பேசுனாருன்னா பதட்டத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். கண் விழிகள் படபடத்தா ஒன்று வெக்கப்படுறாருன்னு அர்த்தம், இல்லை விரும்புகிறாருன்னு அர்த்தம். கண்கள் மூக்கை பார்த்தா பயங்கர டென்ஷனில் கோபத்தில் கடுப்பில் இருக்காருன்னு அர்த்தம். நண்பர்களே, இந்த கணக்கு ஒருவேளை சிலருக்கு பொருந்தாது. எனவே இதை நம்பி மட்டும் பெரிய முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க. ஒன்றுக்கு பல முறை யோசிங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. உடனே இதை வச்சுக்கிட்டு நீ பேசிகிட்டு இருக்கும் பொழுது வலது பக்கம் பார்த்துட்ட, போய் சொல்கிற, பாரு ஹீலர் பாஸ்கரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு ப்ரூஃபெல்லாம் எடுத்து போட்டு பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க. இது ஒரு சயின்ஸ், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோமே, ஒரு வேலை எங்கேயாவது தேவைப்படுமா இல்லையா? இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் 9994221007. வாழ்க வையகம்.